ஏழு நாட்கள் தொடர்ந்து விநாயகருக்கு இந்த ஒரு வழிபாடு செய்வதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நாம ஆசைப்பட்டு நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைத்துட்டு இருந்த அந்த ஒரு காரியம் கூட விநாயக பெருமான் இந்த ஏழு நாட்கள்ல நமக்கு நடத்தி கொடுப்பாரு. இது மகாபெரிவா தன்னுடைய பக்தர்களுக்காக சொன்ன விநாயகரோட வழிபாடு. பொதுவாவே ஒரு சிலரோட வீடுகள்ல சுப காரியங்கள் தடைப்பட்டு கொண்டே போகும். திருமண தடையா இருக்கலாம், இல்ல குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், இல்ல வேலையின்மையா கூட இருக்கலாம். சில பேருக்கு கைக்குடி வர நேரத்துல தட்டி கழிச்சு போகும். இதெல்லாம் நடக்கிறதுக்கான காரணம் வீட்டுல நடக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்களும் ஆற்றலும் தான். அந்த எதிர்மறையான எண்ணங்களை எந்த அளவுக்கு நாம அப்புறப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு நம்ம கிட்ட நல்ல விஷயங்கள் கூடிய சீக்கிரமே தேடி வரும். இப்படி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களும் எண்ணங்களும் நம்மளை விட்டு நீங்கணும் அப்படின்னா முதல் கடவுளான விநாயக பெருமானுடைய முழு அருளும் நமக்கு தேவைப்படுது. இந்த ஒரு வழிபாடை நீங்க தொடர்ந்து ஏழு நாட்கள் செய்யணும். அதாவது நீங்க திங்கக்கிழமை அன்னைக்கு ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா திங்கக்கிழமையிலதான் முடிக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பா எல்லாருடைய வீடுகளிலும் விநாயக பெருமானுடைய சிலையோ அல்லது திருவுருவ படமோ இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டிட்டு அவர் முன்னாடி ஒரு தீபம் ஒன்னு ஏற்றிவிங்க. அது நெய் தீபமாக இருந்தாலும் சரி, நல்லெண்ணெய் தீபமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வசதிக்கு ஏற்பது. அந்த தீபத்துல திரியாக பயன்படுத்தும் போது அந்த பஞ்சு திரியில கொஞ்சோண்டு வெட்டி வேரையும் திருச்சி விளக்கேற்ற மாதிரி பார்த்துங்க. இந்த வெட்டி வேர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் உங்களுக்கு எளிமையாக கிடைத்து விடும். இந்த வெட்டி வேரை வாங்கிட்டு வந்து விநாயக பெருமானுக்கு ஏற்ற வேண்டிய தீபத்துல திருச்சி ஏழு நாட்களும் நீங்க தீபம் ஏற்றணும். கூடவே தினமும் நீங்க கொஞ்சோண்டு அருக்கம்புள்ளையும் சாத்தணும். முதல் நாள் பயன்படுத்தின அருக்கம்புள்ளை எடுத்து ஓரமா எடுத்து வச்சுட்டு மறுநாளைக்கு புதிதாக அறுக்கும்புள்ள நீங்க வைக்கணும். ஏழு நாட்களும் தொடர்ந்து நீங்க பிரார்த்தனை பண்ணணும். அந்த பிரார்த்தனை பண்ணக்கூடியது ஒரே விஷயத்த நோக்கி மட்டும்தான் இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தையும் மறுநாளைக்கு இன்னொரு விஷயத்தையும் நீங்க வேண்டக்கூடாது. இல்ல வேலை கிடைக்கணும், ஒண்ணு திருமணம் நடக்கணும், இல்ல ப்ரமோஷன் கிடைக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏதாவது ஒண்ணு மட்டும் நீங்க பண்ணுங்க. தினமும் காலையில எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு விநாயக பெருமானுக்கு இந்த மாதிரியான தீபத்தை நீங்க ஏத்திட்டு வாங்க. விளக்கு ஏற்றியதற்கு அப்புறமா விநாயகரோட காயத்ரி மந்திரத்தை சொல்லுவது இன்னும் சிறப்பு. உங்களுடைய விருப்பத்திற்கு ஏத்த மாதிரி இந்த காயத்ரி மந்திரத்தை எத்தனை முறை வேணா நீங்க ஜெபிக்கலாம். 108 முறை, 21 முறை, இந்த மாதிரி நீங்க என்னைக்கு ஸ்டார்ட் பண்றீங்களோ அன்னையில இருந்து ஏழு நாளைக்கு தொடர்ந்து இந்த விஷயத்த நீங்க பண்ணீங்க அப்படின்னா நீங்க நினைத்த காரியம் இத்தனை நாளா நடக்கவே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிட்டு இருந்த அந்த ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ஏழு நாட்கள்ல விநாயகர் உங்களுக்கு நடத்தி முடித்து கொடுப்பாரு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல்ல வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.